செயல்படக்கூடிய உறுப்புகளுக்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர். சிந்திக்கக்கூடிய, கிரகிக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர். இது ஐந்து, அது ஐந்து கை கால் இது போன்ற கர்மேந்திரியங்கள், கண்ணு மூக்கு இதெல்லாம் ஞானேந்திரியங்கள், புத்தி இதெல்லாம். இந்த இரண்டும் நல்ல முறையில் இயங்க வேண்டும், சேர்ந்து இயங்க வேண்டும். அப்பொழுது அந்த ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன், மனது என்பது சிந்திக்கிறது, அது மனது சிந்திக்கக்கூடியதை செயலே மனிதர் செய்து காட்டுகிறது. ஆகவே நல்ல மனதை உருவாக்க வேண்டும். மனதை உருவாக்கினால் மனிதனை நாம் நல்ல முறையில் உருவாக்க முடியும். இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குவது இந்த யோகா. இந்த யோகாவுடைய சிறப்பை பல முறைகளிலே நம்முடைய தமிழகத்திலே விளையாட்டின் மூலமாக, கலைகள் மூலமாக, ஆசனங்கள் மூலமாக, தியானங்கள் மூலமாக உணர்த்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பழங்கால கலைகளிலே இசையுடன் கூடிய, இலக்கியத்துடன் கூடிய, ரசனையுடன் கூடிய கலைகளிலே இந்த யோகாவும் அடங்கியிருக்கு. ஆகவே எந்த பொழுதுபோக்கு அம்சங்கள், என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று நாம் நினைத்தாலும் அந்த பொழுது நல்ல பொழுதாக இருப்பதற்கு இந்த பக்தியுடன் சேர்த்து கலைகளை வளர்த்தார்கள். இது போன்ற யோகா போன்ற விஞ்ஞானம், யோகா என்பது ஒரு சயின்ஸ், இந்த மனதையும் வார்த்தைகளையும் உடம்பையும் மூன்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, கோஆர்டினேஷன் செய்யக்கூடிய ஒரு கலை இந்த யோகா என்பது. யோக சூத்திரங்கள் என்று இருக்கின்றன, அது ஒரு சாஸ்திரம். யோகா என்பது ஒரு சாஸ்திரம்.